ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் குமரவேல் பேசுகிறேன். இது பெரிதும் பெரிதுக்கு. நம்ம தமிழர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு தெளிவான அறிவியல் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதமான பெரும்பாலான மக்கள் அசைவ உணவை தவிர்க்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பெரிதும் பெரிதுக்கு. நான் உங்கள் குமரவேல். ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதமானால் பெரும்பாலான மக்கள் அசைவம் சாப்பிடாமல் இருப்பாங்க. அது ஏன்? குறிப்பாக வருஷத்தில் 12 மாதங்கள் இருந்தும் புரட்டாசி மாதம் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்காங்க. வருஷத்தில் 12 மாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு சில மாதங்களும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது ஒரு சில மாதம் ரொம்ப தாங்க முடியாத வெயில் அடிக்கும், ஒரு சில மாதம் வெயில் சுமாராக இருக்கும், இன்னும் சில மாதத்தில் வெயிலும் மழையும் சேர்ந்தே இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இது போல் புரட்டாசி மாதங்கிறது வெயிலோட முடிவும் குளிரோட தொடக்கமாக இருக்கும். இந்த சமயத்தில் நாம் அசைவ உணவு சாப்பிடும்போது அது உடல் மற்றும் வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு இரும்பு நல்லா காய்ச்சி அதுல தண்ணி பட்டதும் ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்கும்ல, அது போலதான் வெயில் காலம் முடிய நேரமும் குளிர்காலம் தொடங்கும் நேரமுமா புரட்டாசி மாசம் இருக்குது. இந்த சமயத்துல உடலுக்கு சூட்டை ஏற்படுத்துற அசைவ உணவு சாப்பிட்டா உடம்பு சாதாரணமா ஹீட் ஆகிறத விட இன்னும் கூடுதலா ஹீட் ஆகும். இதனாலதான் அந்த நேரத்துல நான்வெஜ் ஃபுட்ஸ் நாம அவாய்ட் பண்றது நல்லது. இப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இது பெரிதும் பெரிதிகள். நான் உங்களுக்கு முறைவேல். நன்றி.